பெயர்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு இந்தி வேண்டான், ஏன் வேண்டாம், வேண்டாம்னு சொன்ன ஒருத்தனாவது இந்தி தெரியாதவனா? அத்தனை பேருக்கும் இந்தி தெரியும், வேண்டாம்னு சொன்ன அத்தனை பேரும் இந்தி வேண்டாம்னு போட அப்படின்ட்டு டீ ஷர்ட் போட்டா அத்தனை பேரும் இந்தி தெரிஞ்சோம், அத்தனை பேரும் இந்தி தெரிஞ்சோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அவங்க அத்தனை பேரும் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நடத்துறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறாங்க, நம்மளுடைய சகோதரியும் ஸ்கூல் நடத்துறாங்க. அத்தனை ஸ்கூல்லையும் இன்னொரு மொழி, மூணு மொழி, நாலு மொழி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். எத்தனை மொழி கற்றுக் கொடுக்குறாங்க? மூணு. எத்தனை மொழி கற்றுக் கொடுக்குறாங்க? நாலு மொழி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பிரான்ஸ், சைனீஸ், ஜாப்பனீஸ், இத்தனை மாதிரி அத்தனை மொழியும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் கற்றுக் கொடுக்குற மொழியை ஏன் நம்மளை மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது? அரசு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்குற அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது? அவர்களே, இது 1965 அல்ல, இது 2020 மோடிஜியின் கீழே இருக்கிற தேசம். இந்த தேசம் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கீழே இருக்கிற இந்த தேசம். நான் இந்தி படிப்பேன், எனக்கு உரிமை இருக்கிறது. என்னை தடுப்பதற்கு நீங்க யார்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னுடைய குழந்தை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி இன்னொரு மொழி படிப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு உங்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை, உங்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் குழந்தைகள் படிக்கிறார்கள், உங்கள் பேரன் பேத்தி படிக்கிறார்கள், உங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளின் பேரன் பேத்தி படிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஏழை குழந்தை ஏன் படிப்பதற்கு தடுக்கிறவர்கள் சகோதரர் ஸ்டாலின் அவர்களே? ஏன் இந்த நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறீர்கள்? ஏன் இந்த நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறீர்கள்? மூன்று மொழி படிப்பது என்னுடைய உரிமை, நான் படிக்கணும். நான் வரும்போது பார்த்தேன், இங்க ஒரு இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல், இது ஒரு சாதாரண நகரம், சாதாரண பஞ்சாயத்து பேரூராட்சி. இந்த ஒரு பேரூராட்சியில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஏன் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலு? என்னுடைய குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போனால் இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்க முடியும்ட்டு அவங்க வச்சிருக்கிற நகையை அடகு வச்சு, எதை அடகு வச்சு? நகை அடகு வச்சு, நிலத்தை அடகுமானம் வச்சு அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்களோ இல்லையா? நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோமா? படிக்க வைக்கிறோமா? சத்தமா சொல்ல, படிக்க வைக்கிறோமா? அப்போ எதுக்காக அங்க நம்ம வந்து நம்மளுடைய குழந்தை இன்னொரு மொழி கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய கஷ்டங்களோட கஷ்டமா சாப்பிடுறோமோ சாப்பிடலையோ, என்னுடைய குழந்தை கத்துக்கணும்ன்றதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். இந்த வாய்ப்பு ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா? ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா? அப்ப அதை தடுக்கிற ஸ்டாலின அடுத்து அவருக்கு நினைக்கிற கனவை கலைக்கணுமா வேண்டாமா? ஸ்டாலினுடைய கனவை கலைக்கணுமா வேண்டாமா? சகோதரர்களே, இதுதான் அவர் போட இரட்ட வேடம். இந்த மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடங்கள் போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. அத மக்கள் முகத்திரையை, அவர்களுடைய முகத்திரையை கிழித்தெறிந்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, நான் பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய தலைவர் நரேந்திர மோடிஜி பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க, பல ஆயிரம் லட்சம் கோடி திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இது விவசாயிகள் நிறைந்த பூமி, விவசாயிகள் அதிகமாக இருக்கிற பூமி. விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, விவசாயம் செய்கிற நேரத்தில் அவங்க கஷ்டப்படக்கூடாது. விதைகள் வாங்கணும், மருந்து வாங்கணும், உரம் வாங்கணும் அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? வருஷத்துக்கு
வருஷத்துக்கு 6000 ரூபா யார் கொடுக்கிறாரு? மோடிஜி அவங்க அக்கௌண்ட்ல கொடுக்கறாங்க. மோடிஜி அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொடுக்குறாங்க. அவங்க எங்கேயும் போய் அழைத்த விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற திட்டத்தில், அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை போக்குற திட்டத்தில் ஊழல் செய்கிறவங்க தமிழகத்தில் சேர்ந்த அரசியல்வாதிகள், அவர்களை சும்மா விடலாமா? அரசியல் அரசு அலுவலர்கள் அவர்களை சும்மா விடக்கூடாது. இந்த திட்டத்தில் முறைகேடு செய்த யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். தமிழக அரசாங்கம் முன்வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சு தமிழகம் முழுவதும் விவசாய திட்டத்தில் முறைகேடு செய்த அதிகாரிகளாகட்டும், அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் தக்க நடவடிக்கை எடுக்கணும் தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கிறோம். விவசாயிகளுக்கு 6000 ரூபா கொடுக்குறோம், அதுல ஊழல். சகோதரர்களே, நமக்கு இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது. இன்னும் கொடுத்துட்டா ஒரு 5-6 மாசம் தான் இருக்குது. நமக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வேற இருக்கிறது. நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் சட்டசபையில் வெகு தொலைவில் இல்ல, இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்குது. சகோதரர்களே, நாம் அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் இந்த 5 மாதங்கள் கடுமையாக உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். இன்றைக்கு இருக்கிற நம்ம அத்தனை இளைஞர்கள் பாருங்க, எத்தனை பேர் இளைஞர்கள் நம்ம இடத்துல வந்திருக்காங்க, எத்தனை சகோதர சகோதரிகள் நம்ம இடத்துல வந்திருக்காங்க, புதுசு புதுசாக எவ்வளவு பெரிய தொழிலதிபர்கள் வர்றாங்க, மாற்றுக் கட்சிகளிலிருந்து வர முக்கியமான தலைவர்கள் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் அரவணைச்சு நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஒரே எண்ணம், நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு செல்வார், அது வரலும் எனக்கு ஓய்வில்லை, ஓய்வில்லை, ஓய்வில்லை என்று உறுதிமொழிவிட்டு கொடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.